அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினியவர்களே, தினம் ஒரு இறைவசனத்தில் இன்று உலகில் பல புறங்களிலிருந்து உபதேசம் செய்யப்படுகிறது. உள்ளத்தை உருக்கும் உபதேசம், இசையோடு கூடிய உபதேசம், சிறந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உபதேசம், நளினமான உபதேசம், இத்தகைய உபதேசங்களில் எதை பின்பற்றினால் சிறந்தது, எந்த உபதேசம் மூலமாக வெற்றி கிடைக்கும் அறிந்து கொள்வோமா? 39வது அத்தியாயம் சூரத்து ஸுமர் 18வது வசனம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், பேச்சை செவியுற்று அதில் மிக அழகியதை மட்டும் பின்பற்றி நடக்கின்றார்கள். இத்தகையவர்களையே அல்லாஹ் நேரான பாதையில் செலுத்துகின்றான். இவர்கள்தான் உண்மையில் அறிவுடையவர்கள் ஆவார்கள். இனியவர்களே, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை. இவைகளை அழகிய முறையில் செவியுற்று பின்பற்றி நடந்தால் அல்லாஹ் நிச்சயமாக நேரான வழியில் செலுத்துவான் என்று உறுதியளிக்கிறான். அத்தகைய உபதேசத்தை பின்பற்றுவோம், வெற்றி பெறுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.